மகன்கள். ஆனால் அவனுக்கு தன் மகன் யோசேப்பு என்றால் உயிர். அவன் யோசேப்புக்கு சிறப்பு வண்ணமயமான மேல் சட்டையை கொடுத்தான். யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டதால் அவனை வெறுத்தார்கள். விசேஷமான கனவு வந்தது. என்னுடைய கனவில் நாம் கோதுமை கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய கோதுமை கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்களுடைய கோதுமை கட்டுகள் என் கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்று யோசேப்பு தன் சகோதரர்களிடம் கூறினான். யோசேப்பின் சகோதரர்கள் கோபமாகி இன்னும் அதிகமாக அவனை வெறுத்தனர். இன்னொரு கனவு கண்டான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கியது என்று மீண்டும் தன் சகோதரர்களிடம் கூறினான். நீ எங்களை ஆட்சி செய்வா என்று சொல்லுகிறாயா என்று அவனது அப்பாவும் சகோதரரும் முறுமுறுத்தார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் வயலில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது யோசேப்பு அங்கு அவர்களை பார்க்க வருவதை கண்டார்கள். அவனது அனைத்து கனவுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படி அவனை கொல்ல திட்டமிட்டார்கள். நாமே கொல்லுவது தவறு. பேசாமல் அவனை இந்த தண்ணீர் இல்லாத கிணற்றில் போட்டு விடுவோம் என்றான் ரூபன். எனவே யோசேப்பு அருகே வந்தவுடன் அவர்கள் யோசேப்பின் சிறப்பு வண்ணமயமான மேல் சட்டையை கிழித்து அவனை கிணற்றில் போட்டார்கள். அந்த வழியாய் எகிப்திற்கு போய்க் கொண்டிருந்தனர். யோசேப்பை இந்த இஸ்மபேலரிடத்தில் அடிமையாய் விற்றுவிடலாம் என்று யூதா யோசனை கூறினான். யோசனை நன்றாயிருந்ததால் யோசேப்பை 20 வெள்ளிக்கு விற்றுவிட்டார்கள். சகோதரர்கள் அவனுடைய கிழிந்த சட்டையை ஆட்டு ரத்தத்தில் நனைத்து யாக்கோபிடம் போய் காட்டினார்கள். ஐயோ, என் மகன் இறந்து விட்டானே என்று யாக்கோபு கதறினான். இதற்கிடையில் யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் தேவன் யோசேப்புடன் இருந்தார். இஸ்மவேலர்கள் யோசேப்பை பார்வோன் ராஜாவின் ஒரு படைத்தளபதி போத்திபாரிடத்தில் விற்றுவிட்டனர். தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்வடையச் செய்தார். போத்திபார் அவன் வீட்டின் முழு பொறுப்பையும்